ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லோரையும் நான் மெட்ரா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஏமன்ற ஒரு அரபு நாட்டை குறிவைத்து தாக்கும் 10 நாடுகள். எதனால் ஏமன் நாடு வந்து தாக்கப்படுகிறது, அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஏமனை தாக்க என்ன காரணம், என்ன தான் நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஏமன் தென்மேற்கு ஆசிய நாடு. அது வடக்கில் வந்து சவுதி அரேபியா, கிழக்கில் ஓமன், தெற்கில் அரபிக்கடல், வடமேற்கில் செங்கடல்ன்ற ஒரு கடலை எல்லையாக கொண்டது இந்த ஏமன்ற நாடு. இதனுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா சனா என்பது இதன் தலைநகரம். செங்கடல் பார்த்திங்கன்னா, செங்கடல்ன்றது ஆசிய ஆப்பிரிக்க கண்டத்தினுடையே உள்ள ஒரு கடல் வழி போக்குவரத்து தளம். அதாவது கடல் வழியில் வாணிபம் செய்கிறவங்க கடல் வழி கப்பல் போக்குவரத்துக்கு இந்த செங்கடல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. இது வந்து ஆசிய கண்டத்தையும் ஆப்பிரிக்க கண்டத்தையும் இடையில் உள்ள ஒரு கடல் தான் செங்கடல். இதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர், நீளம் வந்து 2250 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. வருடத்துக்கு கிட்டத்தட்ட 17,000 கப்பல்கள், வணிக கப்பல்கள் போக்குவரத்தில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். தினமும் பார்த்திங்கன்னா 50 கப்பல்கள் இந்த கடல் வழியாகத்தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி இந்த செங்கடல் வந்து கடல் வணிகத்துக்கு முக்கியமான ஒரு கடலாக இருக்குது. உலகின் பரபரப்பான ஒரு கப்பல் வழித்தடங்களில் இந்த செங்கடல் தான் முக்கியமானது. அதாவது செங்கடல் வழியாக செல்லும் இந்த சரக்கு கப்பல் மீது இந்த ஏமன் இருக்க ஹவுதி படையினர் கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வர்றாங்க. இந்த தாக்குதலை உடனடியாக கைவிடணும்னு ஐநாவும் தீர்மானத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாக்குதல் நடத்துவது பிரிட்டிஷ் அமெரிக்க படைகள் என்ன அவங்க இணைந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அனுப்பின ஆளில்லா விமானங்களை சுட்டி வீழ்த்தியிருக்காங்க. ஏமன் கிளர்ச்சியாளர்கள் மீது அவங்களும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இந்த போர் நடந்துகிட்ருக்க மத்தியில், இது வரைக்கும் அதிகரித்துள்ள இந்த தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் நவம்பர் 19 பார்த்திங்கன்னா 26 முறை இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறதா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. காசாவில் இஸ்ரேலுக்கும் ஈரானுடைய ஆதரவான ஹமாஸ் படையினருக்கும் மோதல் வந்து தொடங்கியிலிருந்து இந்த செங்கடல் வழியாக ஏமனுக்கு அருகிலுள்ள செங்கடல் வழியாக செல்கிற வணிக கப்பல்கள் மீது இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து ஏவுகணை வீசுறது, ட்ரோன்கள் ஏவியும் தாக்குதல் நடத்தி வர்றது அதிகரிச்சிருக்கு. காசா போரில் நாங்கள் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி அளிக்கும் வகையில் தான் நாங்கள் இஸ்ரேல் வணிக கப்பல்களை மட்டும்தான் தாக்கி அழிக்கிறோம் அப்படின்னு இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நாள் போக போக பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு தொடர்பில்லாத மற்ற நாட்டு கப்பல்கள், அதாவது கடல் வழி போக்குவரத்தில் உள்ள மற்ற கப்பல்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்திவது அதிகமாச்சு. இதனால் உலகின் மிக முக்கிய இந்த கடல் வணிக இந்த வழித்தடம் இந்த செங்கடல் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த நிலையில் தான் செங்கடல் வழியில் வணிக கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு செல்கிறதுக்காக, ஹவுதி படையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அமெரிக்கா, பிரிட்டன், இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய போர்க்கப்பலை அங்கே ரோந்து பணியில் ஈடுபடுத்தி அந்த கடல் வழி தடத்தை பாதுகாப்பதாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் தான் நேற்று சனா, அதாவது ஏமன் தலைநகர் சனா நகரில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் அந்த இடங்கள் மீது அமெரிக்காவும் இங்கிலாந்தும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை வந்து சீனா, ரஷ்யா, ஈரான் நாடுகள்லாம் வந்து தாக்குதல் நடத்துறதை தவிர்த்திருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இஸ்ரேலுக்கு செல்கிற எல்லா நாட்டு கப்பல்களையும் நாங்கள் தாக்குவோன்னு ஹவுதி பிரிவினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஏமனில் இருக்கிற ஹவுதி அமைப்பினர் மீது அமெரிக்காவங்களாலும் நேற்று வான்வழி தாக்குதலும் நடத்தியிருக்கிறதுனால இந்த எச்சரிக்கை வந்து எல்லா நாடுகளும் உற்றுப்பார்க்க வச்சிருக்கு. ஹவுதியினுடைய தலைவர்களில் ஒருவர் சொல்லியிருக்காரு, இது வந்து வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான செயல்னு சொல்லியிருக்காரு. இதனால் போர் ஏற்படுமோன்ற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா செங்கடல் வழியாக போகிற அத்தனை நாட்டு கப்பல் போக்குவரத்தும் பாதிக்கப்படுது, அவங்களுடைய வணிகம் பாதிக்கப்படுது, பொருளாதாரம் பாதிக்கப்படுறதுனால பல நாடுகள் வந்து இந்த போருக்கு இந்த இவங்களுடைய ஹவுதி அமைப்பினர் மீது கோபம் கொண்டு எதிர்வினையாற்றக்கூடிய நிலை ஏற்படலாம்னு கருதப்படுகிறது. இந்த வழியில் தான் இந்த செங்கடல் வழியாக போக முடியாததுனால கடல் வாணிகத்துக்கு போக முடியாத கப்பல்கள் வந்து நன்னம்பிக்கை முனையாக, அதாவது கேப் ஆஃப் குட் ஹோப்னு சொல்லக்கூடிய நன்னம்பிக்கை முனை, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு கரையோரம்,
அந்த முனை வழியாகத்தான் சுற்றி போகிறாங்க. இப்படி போகிறதுனால பயண நேரம் அதிகரிக்குது, எரிபொருள் அதிகமாகுது, அதனால் செலவும் அதிகரிக்கிறதுனால பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படுது. இப்படித்தான் சில மாதங்களாக நன்னம்பிக்கை முனை வழியாகத்தான் சில வணிக கப்பல்கள், நாட்டினுடைய வணிக கப்பல்கள் சென்று கொண்டிருப்பது பொருளாதாரத்தை பாதிக்கும்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த வணிக கடற்படை கப்பல்களை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ரெண்டு முக்கிய காரணங்கள் வந்து இருக்குது. முதலாவது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டினுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி பார்த்திங்கன்னா 33% நாம் வந்து சுயஸ் கால்வாய், அதாவது இங்கே இருக்கிற சுயஸ் கால்வாய் அப்புறம் செங்கடல் வழியாகத்தான் நம்ம நாட்டுக்கு வந்தடையணும். அதே போல் நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய எண்ணெய் பொருட்களில் 25% இதே வழியை தான், இதே செங்கடல் பாதை வழியாக தான் மற்ற நாடுகளுக்கும் கொண்டு செல்லணும். இந்த பாதை ரொம்ப ரொம்ப முக்கியமான பாதை. நம் நாட்டு பொருளாதாரத்துக்கு இந்த பாதை ரொம்ப பயன்படுது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா, உலகில் உள்ள பல சரக்கு பயண கப்பல்களில் பணிபுரிபவர்கள் இந்தியர்கள் வந்தால் அதிகம் என்பது உண்மையான ஒரு செய்தி. அதாவது உலக அளவில் பார்த்திங்கன்னா 1.5 மில்லியன் கடற்படையினர், அப்புறம் 2 லட்சம் இந்தியர்கள் வந்து வணிக கடற்படையில் கப்பல்களில் பணிபுரிகிறார்கள் என்பது ஒரு முக்கியம். இந்தியாவை பொறுத்தவரை இந்த செங்கடல் பாதை தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான பாதையாக இருக்கிறது நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த ஏமன் தாக்குதல் வந்து நிறுத்தப்பட்டு பொருளாதாரம், உலக பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி.